ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் 30 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 30ல் ஸோ பார்ட் 7ல் இருக்க 19th டாப்பிக்கான உவமையால் விளங்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். ஸோ இந்த டாபிக்னா என்ன, இதில் எப்படி ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு முந்தின டாபிக் வரைக்கும் வீடியோ கிளாஸஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்ட் 8ல் இருக்கிற 19th டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உவமை அப்படின்னா என்னன்னு தெரியணும். அப்போ தான் அதை வச்சு என்ன பொருளை வந்து மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உவமை அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு வந்து கூறுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளக்குவாங்க. ஸோ புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தெரிஞ்ச காரியத்தை இன்னொரு தெரியாத காரியத்தை வந்துட்டு சொல்கிறதுக்காக தெரிஞ்ச காரியத்து கூட ஒப்பிட்டு பேசுகிறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா உவமை. அதாவது இது போல் அது அப்படின்ற மாதிரி கூறுறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, உவமைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு விளக்கவோ இல்லைன்னா அந்த பொருளை அழகுபடுத்தவோ கூறுவது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா உவமை. ஸோ இங்கே எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, மலர் போன்ற முகம் அப்படின்னு இருக்குது. ஸோ மலரை போன்ற முகம் வந்து இப்போ ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த மலர் போன்ற முகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இந்த மலர் அப்படின்ற இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உவமனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிறப்பு பொருள். அடுத்து முகம் அப்படின்றது கூட என்ன பண்ணுறாங்க, ஒப்பிடுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா உவமேயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த போன்ற போல அப்படின்ற உவம உருபு வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால மலரை முகத்தோட ஒப்பிட்டு சொல்கிறனால இதை என்னன்னு சொல்கிறாங்க, உவமை அணிலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து ஒப்பிட்டு இது போல் அது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை படித்து பார்த்து அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் வந்து இந்த டாபிக், உவமையால் விளங்க பெறும் பொருத்தமான பொருளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான கண்டென்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வந்து தமிழ் படிக்கிறீங்களா, ஸோ 6th டுவெல்த் புக் வரைக்கும் படிக்கும் போது எங்கெல்லாம் வந்து உவமைப்படுத்தி ஒரு செய்யுளோ இல்லைனா உவமைப்படுத்தி ஒரு வாக்கியமோ கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் வாசித்து பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு இதில் வரும். ஸோ இது வரைக்கும் தேர்வில் கேட்ட ஒரு 15 கேள்விகள் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உவமை வந்து என்ன வந்து நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றுமை ஈண்மையை வந்துட்டு அது வந்து தெரியப்படுத்துகிற விதமாக வந்து காணப்படுது. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சனில் வந்து ஒற்றுமை இன்மை பகை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்றது ஒற்றுமை ஈண்மையை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு. ஸோ கிணறு வெட்டுறதுக்கு ஒரு பூதமே கிளம்புது அப்படின்னு சொன்னால் அது என்னது, எதிர்பாராத ஒரு நிகழ்வாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மலை முகம் காணா பயிர் போல். ஸோ மலையை வந்து பார்க்காத பயிர் எப்படி இருக்கும், வாடி போயிருக்கும். ஸோ வாடின ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், மலை முகம் காணாத பயிரை போல இருக்க அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு ஒப்பிடுறாங்க, வாடி இருக்கிறதுக்கு ஒப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் குவஸ்டின், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற குவஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குவஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு குவஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா ஒரு பயனற்ற நிகழ்வை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த குவஸ்டின் வந்து நிறையா இதில் வந்து கேட்டிருக்காங்க, நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேலியே பயிரை மேய்ந்தது போல். ஸோ வேலின்றது என்ன பண்ணும்,
ப்ரொடெக்ட் வந்து பண்ணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, வேலியே பயிரை வந்து மேய்ஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதோட கடமை வந்து அது என்ன ஆயிடுச்சு, தவறிடுச்சா தான் கடமை தவறுதல். அடுத்து பசு மரத்து ஆணியை போல. ஸோ பசு மரத்தில் வந்து அடித்த ஆணி வந்து எப்படின்னா நம்மளுக்கு எளிதான் வந்து மனதில் பதிர அதை வந்து சொல்கிறதுக்கு தான் பசு மரத்து ஆணியை போல் அப்படின்னு வந்து சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து கிணற்று தவளையை போல் அப்படின்னா கிணற்று தவளை ஒரு இதுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டே இருக்குமே தவிர்த்து அதை விட்டு வெளியவே வராது. ஸோ அது என்ன குறிப்பிடுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறியாமையை வந்து குறிப்பிடுது. நெக்ஸ்ட்டு அதே க்வெஸ்சன் தான், கிணறு வெட்டோ பூதம் கிளம்பியது போலனா ஒரு எதிர்பாராத நிகழ்வாக வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். ஸோ மடை திறந்த வெள்ளம், ஸோ ஒரு டேமை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ வேகமாக நிறையா நிரம்பி வருமோ அந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்து மக்கள் வந்து வந்திருந்தாங்க நீங்கள் ஒப்பிடுறாங்க. ஸோ தடையின்றி மிகுதியான மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டுருக்காங்க. அடுத்து வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியை போல அப்படின்னா வந்து தெளிவு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மலையை கண்ட பயிர் போல். ஸோ மலையை கண்ட பயிர் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக நல்லா வந்து வளரும். ஸோ அதுதான் மலர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து பசுத்தோல் போர்த்திய புலி போல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் வந்து நல்ல ஒரு மாதிரி வெளியே தெரிவார் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய வஞ்சகம் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, நய வஞ்சகம். நெக்ஸ்ட்டு கொழு கொம்பற்ற கோடி போல அப்படின்னா ஆதரவின்மை. ஸோ எதுவுமே இல்லாமல் ஆதரவற்றவங்களை வந்து சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இழிவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். நெக்ஸ்ட்டு குன்றின் மேலிட்ட விளக்கை போல. ஸோ குன்றின் மேலே இருக்கிற விளக்கு என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே வெளிச்சம் தரதா இருக்கும் அப்படின்னா என்ன, ஒரு புகழ் உலகமெங்கும் பரவுறது தான் குன்றின் மேல் இருக்கிற விளக்கை போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அந்த உவமையான வாக்கியத்திலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த டாப்பிக்கே. ஸோ உங்களுக்கு நான் 15 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நிறைய க்வெஸ்சன் ரிப்பீட்டடாகவே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு புக் பேக் க்வெஸ்சன்லாம் நம்மளோட பார்ட் ஏவோட தமிழ் புக்கில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த டாபிக் ரிலேட்டடான புக் பேக் க்வெஸ்சனும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த PDF வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். 4-5 rupees தான், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படி காட்டும் போதே நீங்கள் நோட் பண்ணியும் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.